நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முத்தரப்பு குழு அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தவும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். மூன்று சீனர்களுக்கு ஒரே மாதத்தில் விசா வழங்க 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் வழங்கப்பட்டதாக எழுந்த புகார் எதிரொலி. மக்களவை உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் வீட்டில் நடைபெற்ற சோதனை குறித்து சிபிஐ விளக்கம். குரூப் 2A முதல் நிலை தேர்வு திட்டமிட்டபடி மே 21 நடைபெறும். தேர்வுக்காக 323 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் TNPSC தலைவர் பாலச்சந்திரன் தகவல். தமிழக எம்பிக்கள் குழு நாளை மத்திய அமைச்சர்களை நேரில் சந்திக்க உள்ளனர். நூல் விலை உயர்வை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்த உள்ளனர். அடுத்த 10 ஆண்டு முடிவில் 6G தொழில்நுட்பத்தை இந்தியாவில் கொண்டு வர இலக்கு. 15 ஆண்டுகளுக்கு 5G தொழில்நுட்பம் இந்திய பொருளாதாரத்தை பலப்படுத்தும் எனவும் பிரதமர் மோடி பேச்சு. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மீஞ்சூர் அருகே அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 11 பேர் கைது. முன்விரோதம் காரணமா என போலீசார் தீவிர விசாரணை.